திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகேயுள்ள பூனிமாங்காடு ஊராட்சி மன்ற கட்டடத்தின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாலங்காடு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பூனைமாங்காடு கிராமத்தில் 30 நாட்களுக்கு முன்பு கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற கட்டடம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தில் நேற்று கொரோனா மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற்று முடிந்த நிலையில் ஊராட்சி செயலாளர், பஞ்சாயத்து தலைவர், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோர் கட்டடத்திற்குள் அமர்ந்திருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக கட்டடத்தின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்தது. இதனால் உள்ளே இருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடினர். இருப்பினும் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. அதேவேளையில் தரமற்ற கட்டடங்களை ஆய்வு செய்து சீரமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஊராட்சி மன்ற அலுவலக பணியாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேலை செய்யறதுக்காக வந்தோம். வந்ததை பார்த்தாக்க மேலே இருந்து கூரை இஞ்சி ஊஞ்சிது மூண்டிங்க. அதுக்கப்புறம் கரண்ட்டு சுவிட்சு பாக்ஸும் கைண்டி விஞ்சிச்சு. எங்களுக்கு சாக்கு அடிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே வேலை செய்ய வந்திருக்கிறவங்கெல்லாம் வறுமை கோட்டு உள்ளே இருக்கிறவங்க தான் வந்துருக்குறோங்க, ஏழை மக்களுங்க. நாங்கள் இடிஞ்சு ஊய்ந்தால் நாங்கள் என்ன செய்யுது, நீங்கள் வந்து எங்களுக்கு புது பில்டிங்கே கட்டி கொடுக்கணும். நாங்கள் தாய்மையுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு கட்டடம் இடிஞ்சு விழுந்துச்சு. எங்களுக்கு உயிருக்கு பயமாயிடுச்சு. இடிஞ்சு விழுந்ததில் அடிக்கடிக்கு மழை வேறு வந்துட்டே இருக்குது. வரத்துனால கட்டடெல்லாம் ஷாக் அடிக்குது. ஷாக் அடிக்கிறதுனால எல்லாருமே பயமாக இருக்குது. இது உள்ளே வந்து வேலை செய்கிறதுக்கே எங்களுக்கு தமிழக முதலமைச்சர் வந்து இது உடனடியாக பார்த்து நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு புது கட்டடத்தை புதுப்பிச்சு கொடுக்கணும்.